திருவண்ணாமலையை அடுத்து பள்ளிகம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அய்யனார் சுவாமி கோவிலில் 41வது ஆண்டு ஆடி மகோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஊர் மக்கள் ஒன்று கூடி ஊரணி பொங்கல் வைத்தும் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபாடு நடத்தினர். கரூர் மாவட்டம் நத்தமேடு பகுதியில் அமைந்துள்ள சோலியம்மன் கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பெரிய பூஜை என்னும் பட்டவர் பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வான வேடிக்கைகள் முழங்க காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் சுமந்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள பிடாரி மீனாட்சியம்மன் கோவிலில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பிரம்மாண்ட தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஈபுதூரில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆடித்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீ பெரியகாண்டியம்மன், தி அஜப்பன் மற்றும் ஸ்ரீ மகாமுனி திருக்கோவிலில் ஆடி சிறப்பு அணிந்தும் சாட்டை அடித்துக் கொண்டும் தலையில் தேங்காய் உடைத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தலையில் தேங்காய் உடைக்கும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை திரௌபதியம்மன் கோவிலில் மகாபாரத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மகாபாரத கதை கூறும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்கிநாயக்கன்பட்டி ஏரிக்கரை முருகன் கோவிலில் ஆடி மாத அழகு குத்தும் திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஏரிக்கரை முருகன் கோவிலில் வழிபாடு செய்தும் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர்.